بسم الله الرحمن الرحيم. هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا، الله تعالى أنزله ورسول الله معلمنا. الحمد لله، إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வதஆலாவை போற்றி புகழ்ந்து, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது செலவாத்தும் சலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் எல்லாம் அல்லாஹுடைய ஆலயத்தில் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். பொதுவாக ஒரு மூமினை பொறுத்தளவில் அவனுக்கு மிக முக்கியமாக அவன் பாதுகாப்பதற்கு துடிக்கக்கூடிய ஒரு அம்சம் அவனுடைய ஈமான். ஈமான் இல்லாத ஒரு சமூகமும் ஈமான் உள்ள ஒரு சமூகமும் எந்த நேரத்திலும் எப்படி நீங்கள் பார்த்தாலும் அவர்களை சமப்படுத்த முடியாது. ஈமான் என்பது அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வதஆலா மூமின்களுக்கு முஸ்லிம்களுக்கு கொடுத்த மிக பெரும் பரிசு. இந்த உலகத்தில் ஒரு மனிதன் திருந்தி வாழ வேண்டுமாக இருந்தால், தப்புகள் செய்கிற நேரத்தில் அவைகளை விட்டு விலகி வாழ வேண்டுமாக இருந்தால், செய்த தப்புக்கு அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டுமாக இருந்தால், அவனிடம் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம் தான் இந்த ஈமான். பொதுவாக எந்த மதத்துக்குள்ள யார் செல்வதாக இருந்தாலும், உங்களுடைய மதத்தை நான் விரும்புகிறேன், மார்க்கத்தை விரும்புகிறேன் சொன்னா போதும், அந்த மார்க்கத்துக்குள் அவர் நுழைந்து விடுவார், அந்த மதத்துக்குள் அவர் சென்று விடுவார். இஸ்லாத்துக்குள் அப்படி இல்லை. இஸ்லாத்துக்குள் ஒருவர் வருவதாக இருந்தால், எனக்கு விருப்பமாக இருக்கிறது, நன்றாக இருக்கிறது என்று சொல்வதற்காக வேண்டி இஸ்லாத்துக்குள் ஒருவரை எடுக்க முடியாது. முதலிலே அவர் நம்பி ஆக வேண்டும். எதையெல்லாம் நம்ப வேண்டும்? ஆமந்து பில்லாஹி வ மலாயிக்கத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. இந்த ஆறு அம்சங்களையும் ஒருவர் நம்பினால் மட்டும்தான் அவர் மூமினாக முஸ்லீமாக நுழைய முடியும். இந்த தீனுல் இஸ்லாத்துக்குள் யாராவது நுழைவதாக இருந்தால் ஷஹாதத்து கலிமா சொல்ல சொல்கிறோம், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன் முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. ஏன் ஷஹாதத்தை சொல்ல சொல்கிறோம்? அவர் சொல்லியாக வேண்டும், அல்லாஹ் இருப்பதாக அவர் நம்ப வேண்டும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக நம்ப வேண்டும். இல்லை, உங்க மார்க்கத்தை விரும்புகிறேன், ஆசையாக இருக்கிறது, பள்ளியிலே ரெண்டு ரக்காத தொழ வேண்டும், அதற்காக வேண்டி இந்த மார்க்கத்துக்குள் நுழைகிறேன் என்று சொன்னால்
இஸ்லாம் அவரை இஸ்லாத்துக்குள் நுழைந்தவராக அங்கீகரிக்காது. இந்த மார்க்கம் அதில் ஒரு உறுப்பினராக அவரை அங்கீகரிக்காது. அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கோட்பாடுக்குள் வருகிற நேரம் ஒருவர் சபதம் வாங்கியாக வேண்டும், அவர் நம்பியாக வேண்டும், ஆமந்து பில்லாஹி, நான் அல்லாஹுவை நம்பினேன் என்று அவர் சொல்ல வேண்டும். அன்பிக்கினியவர்களே, இந்த நம்பிக்கை, நான் அல்லாஹுவை நம்பினேன் என்று சொன்னால் இது ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கை வாயால் ஒருவர் சொன்னால் அதற்கு பேர் நம்பிக்கை இல்லை, கல்வால் ஏற்றுக்கொண்டால் அதற்கு பேர் நம்பிக்கை, வாயால் அதை முழிந்தால் அதற்கு பேர் பேச்சு. இன்றைக்கு பாருங்க, எங்களுடைய சமூகத்தில் சின்ன பிள்ளைகளுக்கு இது புரிந்து வைத்திருக்கிறாங்க. ஆமந்து பில்லா தெரியுமான்னு கேட்பாங்க, ஒமலாய்க்கத்தை பாடமான்னு கேட்பாங்க, ஒக்குத்து போய் சொல்ல முடியுமான்னு பார்ப்பாங்க. ஆனா இந்த ஆமந்து பில்லாவை அரபியில் சொல்லிக் கொடுப்பார்கள், கிளிப்புள்ளைத்தனமாக பாடமாக்குறோம். ஆனால் அல்லாஹ்வை நம்புவது எப்படி என்று ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தார்களே, அந்த விதத்தில் நம்பினோமா? மலக்குமாரை நம்பினேன் என்றா, நான் மலக்க நம்பிட்டேன், இது மலக்க நம்பினதா? மலக்கு வந்து அவர் யார், ஆண் பெண் இருக்கிறாங்களா, மலக்குமார்கள் எண்ணிக்கை எப்படி, அவங்க என்ன சாப்பிடுவாங்க, எவ்வளவு காலம் உயிர் வாழ்வார்கள், அவங்க மரணிப்பார்களா, அவங்களுக்கு ஜனாசா தொழுக இருக்குதா, அவர்கள் என்ன என்ன பொருட்கள் விரும்பி சாப்பிடுவார்கள், அவர்களுக்கு ஆண் குழந்தை கிடைக்குமா, பெண் குழந்தை கிடைக்குமா, வேற மாதிரி குழந்தைகள் கிடைக்குமா, உலகத்துக்கு வந்தா எங்க தங்குவாங்க, இப்படி ஏதாவது ஒரு விடயத்தை புரிந்து விளங்கி இந்த அம்சங்களை எல்லாம் நாம் தேடி படித்து அதை ஏற்றுக்கொண்டால் அதுக்கு பேர் நம்பிக்கை. அரபியில் சொல்லி கொடுத்துட்டாங்க, இதே அரபியில் சொன்னால் இதுக்கு பேர் நம்பிக்கையா? இதனாலத்தை ஈமான்ல ஓட்டு, நம்பிக்கை என்று சொன்னா ஒரு விடயத்தை புரிந்து ஏற்றுக்கொள்வது. அப்ப இந்த சமுதாயம் காலம் காலமாக எப்படி வாழுதுண்டா, மதரசாக்கு அனுப்புவார்கள், மக்தபுகளுக்கு அனுப்புவார்கள், சின்ன பிள்ளைக்கு அல்லாஹ் நம்பினு சொல்லு, வமலாய்க்கத்தை சொல்லி, குத்துபியை சொல்லி, அவனுடைய வேதங்களை எல்லாம் நம்பினேன். வேதங்களை நம்புறா என்ன, அந்த வேதங்கள் அல்லாஹ் என்ன கொடுத்தான், எல்லா நபிமார்களுக்கு வேதம் கொடுத்தானா? இவைகளை புரிந்து விளங்கி நம்பினவர்கள் எத்தனை பேர் இந்த சமுதாயத்தில்? இதுக்கு பேர் நம்பிக்கையா, அல்லது இந்த அரபி வாசகத்தை கொப்பளித்தால் அதுக்கு பேர் நம்பிக்கையா? பெருமானார் எந்த சமுதாயத்தை உருவாக்கினாங்க? சஹாபாக்கெல்லாம் பள்ளியில வச்சு ஆமந்து பில்லா சொல்லுங்கண்டாங்களா, ஒமலாய்க்கத்தி சொல்லுங்கன்னு கத்தினார்களா, மனனம் செய்து கொடுத்தார்களா? எது ஈமானோ அந்த ஈமான் கல்வியில் வர வேண்டும். அதை நாக்கு நுனியில் வைத்தால், தொண்ட குழிக்கு கீழ் இறக்கவில்லை என்றால் இந்த சமுதாயம் நம்பின சமுதாயமாக மாறாது. இந்த சமுதாயம் ரசூலுல்லாஹ் எந்த சமுதாயத்தை வளர்க்க ஆசைப்பட்டார்களோ, எதை துறப்பாக கொடுத்தார்களோ, மஸ்ஜிதுகளுக்கெல்லாம் நிர்வாகிகளுக்கு துறப்பாதுதான், அல்லாஹ்வை தவிர வேற ஏவனுக்கும் பயப்படக்கூடாது. இது மஸ்ஜிது நிர்வாகிகளுக்கு கொடுக்கிற அடிப்படை. அல்லாஹ்வை தவிர யாருக்கும் பயப்படக்கூடாதுனா, அந்த ஆறு அம்சங்களும் ஊண்டி இருந்தா மட்டும்தான் இவைகள் வெளியாகும். வியாபாரத்தில் நேர்மையாக நடக்க வேண்டும். இந்த கொள்கை யாரிடம் வெளியாகும்? இந்த ஆறை நம்பினாத்தான் வியாபாரத்தில் நேர்மையாக நடப்பான். இந்த போய் கேட்டு பாருங்க, எங்க சமுதாயத்தில் வியாபாரம் செய்யக்கூடிய மிகப்பெரும் வியாபாரிகள்கிட்ட கேட்டால் ஆச்சரியமான ஒரு பதில் வெளியாகும். என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எங்க ஆட்களோட வியாபாரம் பண்ண இயலாது, செக்க தருவான், சொன்ன டேட்டுக்கு பாஸ் பண்ண மாட்டான், வாக்குறுதி மீறுவான், சொன்ன மாதிரி நடக்க மாட்டான், நாளை வா, மறுநாள் வா, அடுத்த வாரம் வா, அடுத்த மாசம் வா என்று இழுப்பறியாகவா? அதை விட சில்வாவோட செய்யலாம், அதை விட இந்து ஒருவரோட செய்யலாம், அவன் நேர்மையா நடக்கிறான். சுபஹானல்லாஹ், ஈமான பெற்று ஈமான்தாரிகளாக இருக்கிறோம் என்று சொன்ன நாம் எங்கள் கிட்ட கூட அவர்களை வைக்க முடியாது. அப்படி இருக்கணும், அப்படிதான் இருந்துச்சு உலகம். சஹாபாக்கள் கிட்ட மத்த ஏவங்களை வைக்கல, ஈமான் இல்லாதவங்களை. அவங்க பண்புல உச்சம், மகாமேதைகள், அவங்களுடைய நடவடிக்கைகள் அப்படி இருக்கும், எல்லாத்திலையும் சிறந்து விளங்கினார்களே. அதே ஈமான வாழையடி வாழையாக பெற்று வருகிறோம் சொல்றோமே, எங்களோட யாரு வியாபாரம் பண்ணுவா? நீங்க சொல்லுவீங்க, முஸ்லிமோடைய வேணா, அந்த கடைக்கு வேணா, அந்த கடைக்கு கொடுத்துருவோம், சிங்கள கடைக்கு கொடுப்போம், அவன் நேர்மையா நடப்பான், சொன்ன டேட்டுக்கு தந்துடுவான், முன்ன பின்ன ஆகினாலும் இழுப்பறை ஆக்க மாட்டான். நீங்கள் சொல்கிறீர்களா இல்லையா? அப்ப இங்க ஈமான் என்னாச்சு? இந்த சமுதாயத்துல எல்லாத்தையும் நாங்க பிரிச்செடுத்தோம், எங்களுக்கு தனிப்பாட சாலை, எங்களுக்கு பள்ளிவாசல், எங்களுக்கு உரிமை,
எல்லாம் கேட்டோமே, எங்களுக்கு அவங்களுக்கும் வித்தியாசம் இல்லாட்டி எதுக்கு இதெல்லாம், எதுக்கு இதெல்லாம் கேக்குறேன். எல்லாத்தையும் பிரிச்சு எடுத்து நாங்கள் முஸ்லிம்கள் உணர்வாக பேசுறோம். நான் கேக்குறேன், இதெல்லாம் செஞ்சு போய் உங்க புள்ளையும் சிரிப்பால புள்ளையும் உண்டுதான்டா, எதுக்கு இதெல்லாம், எதுக்கு இந்த போராட்டம், எதுக்கு இந்த அர்த்தால்கள், எதுக்கு இந்த பிரச்சனைகள், எதுக்கு இந்த அரசியல் போராட்டம், ஒண்ணும் தேவையில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் இல்லைண்டா, எங்களுக்கு அவர்களுக்கு ஒன்றிலே வித்தியாசம் இல்லைண்டா. அதுக்காக வேண்டி நாம் தனியாக பிரிந்து முஸ்லீம்கள் என்று செயல்பட தேவையில்லை. ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள், தரக்துக்கும் ஃபீ மஹஜ்ஜத்தில் பைலா லைலுஹா கநஹாரிஹா, உங்களை வெட்ட வழி இரண்டு வெளிச்சமான ஒரு இடத்தில் விட்டு செல்கிறேன், அதனுடைய இரவு பகலை மாறி இருக்கும் என்றாங்க ரசூலுல்லாஹ். எவ்வளவு வெளிச்சம் தெரியுமா, அதுல நைட்டே பகல் மாறி இருக்கும். இந்த மாதிரி ஒரு கொள்கை உங்க கையில தந்துட்டு போறேன், இது கிட்ட கூட நிக்க மாட்டார்கள். மத்த அவ்வளவு பேரும் இருட்டில் இருப்பார்கள், கண்ணால பாக்குறமே. பேராசிரியர் பிஹெச்டி யூகேல படிக்கிறான், அமெரிக்கால படிக்கிறான், இலங்கைக்கு வந்து யாரும் உலகத்துல சாதாரண புத்தி உள்ளவன் ஒரு கல்லோட பேச மாட்டான், ஒரு மண்ணோட பேச மாட்டான். வீதியில தனிய ஒத்தம் பேசிட்டு போனா லூசன் நினைப்பான், தனிய பேசுறான், கைய பார்த்து பேசுறான், சூரை பார்த்து பேசுறான். இத மாதிரி கல்லுக்கு முன்னாடி சாஸ்தாங்கம் பண்ணி கும்பிட்டு கல்லுட்ட போய் தன்னுடைய வேலையெல்லாம் சொல்லிட்டு போறானே. உன் பிஎஸ்டி ல வேலை இல்ல, நீ டாக்டருக்கு படிச்சதுக்கு வேலை இல்ல. உலகத்துல மாணிக்க கல்ல மனுஷன் மதிப்பான், கருங்கல்ல மதிக்கவே மாட்டான். அல்ல என்ன பண்ணிட்டான, வெளிச்சமா காட்ட, எங்களுக்கு அவங்களுக்கு பிரிச்சு காட்ட, இந்த பாத்தியா அவ்வளவு படிச்சானா, அவ்வளவு பேராசிரியரா, பட்டம் பட்டானா, அந்த பல்கலைக்கழகத்துல பேராசிரியரா, கல்லோட பேசினான் பாத்தியா, நீ அந்த வேலையை செய்யலையே, பூஜிக்கிறான் பாத்தியா, சாப்பாடு கொடுக்கிறான் பாத்தியா, பாத்தியா அவன் கடவுளை குரங்கு மாதிரி செஞ்சு கடவுளை வணங்குறான், யானை மாதிரி செஞ்சு கடவுளை வணங்குறான். உருவத்திலே மனிதனுக்கு வந்து யானைன்னு சொன்ன விரும்ப மாட்டான், குரங்கன்னா விரும்ப மாட்டான். அது எல்லாமே தன் கையால செஞ்சு தன்னை விட கீழே புத்தி குறைந்த ஒரு மிருகத்தை அந்த ஷேப்ல கடவுளை வச்சு கடவுள் என்று வணங்குறான். இதை விட கேவலம் இருக்குதா, அவன் கரத்தாலே அந்த கடவுள் என்று சொல்லி அவனே கேவலத்தை தேர்றானே. பெருமானார் விட்டு சென்ற கொள்கையின் பெருமதி என்ன தெரியுமா, வெளிச்சம் எங்க பார்த்தாலும் இறைவனை நாங்கள் பார்க்கவில்லை, நாங்கள் காணவில்லை, அதனால் உருவம் வடிக்க மாட்டோம் என்று சொல்லி நேர்மையாக பேசின ஒரு சமுதாயம், நியாயமாக சொல்கிற ஒரு சமுதாயம். பெண்கள் அடக்கமாக இருக்க வேண்டுமானால் அவர்கள் கவர்ச்சி பொருள் ஆக்கக்கூடாது என்பதற்காக முழுக்க மறையுங்கள் என்று சொன்ன சமுதாயம். பெண்கள் ஒரு தாய் குலத்தை அரை குறையாக அனுப்பினால் அவள் தாயாக இருக்க மாட்டாள், வேற ஒரு பேர் சொல்லி அழைக்க வேண்டிய ஒரு பெண்ணாக மாறிவிடுவாள். அதற்காக வேண்டி எல்லாத்திலும் ஒரு வித்தியாசம், உடுப்பில் வித்தியாசம், சாப்பாடில் வித்தியாசம், வணக்க வழிபாடுகளில் வித்தியாசம், எல்லாத்திலும் ஒரு வித்தியாசத்தை ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தால் நாங்களும் அவர்களையும் கிட்ட வைத்தால் எங்களுக்கும் அவர்களுக்கும் எதிலையும் கிட்ட இருக்க முடியாது. அப்படி இருக்கணும், அப்படி இருக்கிறதா, அப்படி இருக்கிறான்னு தேடி பார்த்தீங்கன்னா அப்படி இல்லவே இல்லை. அல்லாஹ் அப்படிங்களே, நம்முடைய மக்கள் எல்லாம் பிரயாணம் செய்கிறார்கள், புத்தளத்துக்கு புத்தளத்துக்கு பிரயாணத்துக்கு யாராவது கொழும்புல இருந்து வந்தால், அது மாட்டு மதான்பருடைய வாகனத்தில் வந்தால், பஸ்ஸில் வந்தால் என்ன செய்வார்கள், பாடுகளை கூட பாடல்கள் ஆடல்கள் கூத்து கும்மாளர்களோடு அவர்கள் வருவார்கள். ஒரு முஸ்லிம் பிரயாணம் செய்தால் எப்படி செய்ய வேண்டும், தலைவர் என்ன சொல்லி தந்தாரோ தலைவர் சொல்லி தந்த விதத்தில் பிரயாணம் செய்ய வேண்டும். கிழக்கு மாகாணங்களில் இருந்து ராத்திரிக்கு சொகுசு பஸ்களில் முஸ்லீம்கள் கொழும்பை நோக்கி வருகிறார்கள். அக்கரப்ப தட்டாளச்சேரி கல்முனை நிந்த ஊர் சாய்ந்த மருது மருதமுனை எல்லாத்திலையும் இருந்து அவர்கள் வருகிறார்கள். கிட்டத்தட்ட 15க்கு மேற்பட்ட சொகுசு பஸ்களில் வருகிறார்கள். அதுல எந்த பஸ்ல இஸ்லாத்தை பார்த்தீர்கள், பிஸ்மில்லான்னு ஒட்டி இருப்பார்கள். பஸ்ல ஏறுகிற நேரம் மாஷா அல்லாஹ் எங்களுடைய பஸ் நினைப்போம், உள்ளே போனால் மாஷா அல்லாஹ் ஒட்டி வைத்திருப்பார்கள் பஸ்ஸுக்குள் அல்ஹம்துலில்லாஹ்னு நினைப்போம். கீழே ஒரு படம் போய் கொண்டிருக்கும் அல்லாஹ்வுடையார்களே, எங்களுக்கும் அவர்களுக்கும் ஸ்டிக்கரில் மட்டும்தான் வித்தியாசம். படம் போடாவிட்டால் பஸ்ஸில் போக மாட்டார்களாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி கொடுத்த துஆ என்ன, சுப்ஹானல்லதீ சக்கர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். டிரைவர் மட்டும் ஓத வேண்டும், அத்தனை பேரும் ஓத வேண்டும். அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக்க ஃபீ ஸஃபரினா ஹாதல் பிர்ர வத்தக்வா வ மினல் அமலி மா தர்லா. எப்படிப்பட்ட ஒரு நீண்ட துஆ,
அல்லாஹும்ம இன்ன அஸ்அலுக்க நீ இல்ல அஸ்அலுக்க ஃபீ சஃபரினா ஹாதல் பிர்ரவ தக்வா. யா அல்லாஹ், என்னுடைய இந்த பிரயாணத்தை தக்வா நிறைந்ததாகவும் நன்மை உள்ளதாகவும் மாத்திவிடு. யா அல்லாஹ், ஒரு மோமின் அப்படி இருக்க வேண்டும் சீட்டிலே, ஒரு காபிருக்கும் அவனுக்கு அப்படிப்பட்ட வித்தியாசம். ஆனால் துவா எங்கேயோ பறந்து விட்டது. ரஜினிகாந்தும் மற்ற படங்களும் அசிங்கங்கள் ஆபாசத்தோடு. ஒரு முஸ்லீம் போகிறான்டா, இப்படியே தான் இந்து போனால் எங்களுக்கும் அவர்களுக்கு என்ன வித்தியாசம்? எதுக்கப்பா பள்ளிவாசல்கள் செய்தோம்? எதுக்கப்பா கோவில் வேண்டாம் என்று பள்ளிவாசல்கள் செய்தோம்? எதுக்கு எங்களுடைய தனியார் பாடசாலை? நாங்கள் அதாவது சட்டமன்றங்களில் பேசி எங்களுக்கு தனியார் சட்டங்கள் வேண்டும் என்று சொன்னோம். முஸ்லீம்களுக்கு போஷனல் லோ இருக்கிறது, காலியார் காலி கோட்டிருக்கிறது, தலாக் சட்டம் அமுல்படுத்தப்படுகிறது நாட்டிலே. எதற்கு? சட்டங்களுக்கு மட்டும்தான் வித்தியாசமா? எங்களுடைய உணர்வுகளில் வித்தியாசம் இல்லையா? அவனும் நாங்களும் உண்டென்றால் பாலைவனத்தில் இப்படிப்பட்ட போராட்டம் செய்து இந்த இஸ்லாம் வர வேண்டிய தேவையில்லை, இவ்வளவெல்லாம் தியாகம் பண்ண வேண்டிய தேவையில்லை. எத்தனையோ பேரை கொண்டு போய் கல்புகளுக்குள் எடுத்துக்கொள்ளுங்கள். எங்களுக்கும் அவர்களுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்க வேண்டும். கொஞ்ச நெஞ்ச வித்தியாசம் அல்ல, பெரிய வித்தியாசம். அந்த வித்தியாசத்தை எங்களுடைய வீடுகளில் கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் நம்பிக்கை ஆழமாக வீட்டுக்குள் நுழைக்க வேண்டும். இஸ்லாமிய வீடாக இந்த வீடை மாற்றாமல் எங்களுக்கும் அவர்களுக்கும் போர்டில் மட்டும் ஒரு தொப்பியை போட்டு முஸ்லீம் பள்ளி முஸ்லீம் பாடசாலை என்று சொல்லி வித்தியாசத்தை உண்டாக்க முடியாது. மனிதர்களுக்குள் வீடுகளில் உங்கள் பிள்ளைகளுக்குள் உங்கள் மனைவிமார்களுக்குள் உங்களுக்குள் இந்த வித்தியாசம் வராவிட்டால் நாங்கள் என்னதான் பிரச்சனை படுத்தினாலும், ஏதாவது பிரச்சனை என்றால் கிழக்கு மாகாணத்தில் முஸ்லிம்களுடைய கடை அடைப்பு ஏன் முஸ்லிம்களுக்கு பிரச்சனையாம், கொழும்பிலே பிரச்சனையாம், என்ன உணர்வு? சுபஹான் அல்லாஹ், பாராட்டுகிறோம். முஸ்லிம்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் தமிழர்கள் ஹர்த்தால் அனுஷ்டிப்பது போன்று முஸ்லிம்களும் கடைகளை போட்டுகிறார்கள். முஸ்லிம்களுக்குள்ள பெரிய பிரச்சனை என்ன? ஈமான் இல்லாத முஸ்லிம்கள். இந்த பிரச்சனைக்கு என்ன செய்வது? ஈமான் இல்லாமல் முஸ்லிம்கள் சீராகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் ஒரு பேச்சுக்காக இந்த உலகத்தில் எல்லோரும் ஏற்றுக்கொண்ட ஒரு கொள்கையிலும் நீங்கள் இஸ்லாமியர்களை பிரித்துத்தான் பார்க்க வேண்டும். எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள் சாவை, மரணத்தை ஏற்றுக்கொள்ளாத யாராவது ஒரு மருத்துவர் இருப்பாரா? யாரிடம் போய் கேட்டாலும் அதாவது ஏற்றுக்கொள்வார்கள், செத்து போவோம் என்று சொல்லுவார்கள், மரணிப்போம் என்று சொல்லுவார்கள். ஒரு முஸ்லீமிடம் கேட்டாலும், காபிரிடம் கேட்டாலும், யாரிடம் கேட்டாலும் இதை ஒத்துக்கொள்வார்கள். ஏனென்றால் கண்ணு முன்னாடி தெரிகிறது. இந்த உலகத்தில் நிரந்தரமாக எவனுக்கும் வாழ முடியாது. இந்த உலகத்தை விட்டு பிரிய வேண்டும் என்பது எல்லாருக்கும் தெரிகிறது. ஆனால் ஒரு முஸ்லீம்கிட்ட போய் கேட்டா அதிலையும் வித்தியாசம் இருக்கிறது. எல்லோரும் ஏற்றுக்கொண்ட இந்த கொள்கையிலும் ஒரு வித்தியாசம் இருக்கு, எல்லாத்திலையுமே வித்தியாசம். நீங்கள் எதிலாவது ஒன்று கொண்டு வந்து காட்டுங்கள், சமரசம் செய்யவே முடியாது. அல்லாஹ்வுடைய எல்லாத்திலும் ரசூலுல்லா கோடை போட்டு பிரித்து எங்களை இன்னொரு பக்கம் வைத்து விட்டு சொன்னால் நீங்கள் வித்தியாசமானவர்கள். என்ன அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், என்ன செய்தார்கள்? மரணத்தை பாருங்கள், ஒரு மரணத்தை பத்தி பேசினால் ஒரு மூமினிடம் என்ன சொல்லுவான்? இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போகக்கூடிய செய்தியை பத்தி ஒரு காஃபிரிடம் கேட்டால் சொல்லுவான், சாக போறோம் அப்பாண்டுவான். எப்பொழுது? இப்பவே இல்லை. அந்த ப்ராஜெக்ட் முடிய வேண்டும், என்னுடைய பேரனுக்கு அது முடிய வேண்டும், இது முடிய வேண்டும், அதெல்லாம் பிறகு. இப்பவே சாவை பத்தி பேச வேண்டாம். ஒரு முஸ்லீமிடம் போய் கேட்டால் என்ன சொல்லுவான்? இது என்னுடைய கடைசி ஜும்மாவாக இருக்கலாமே. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எந்த நேரத்தில் எப்படி வைத்திருக்கிறான் தெரியாது. என்னுடைய குடும்பத்தில் யார் இப்பொழுது பிரிவான் தெரியாது. யாரு முந்துவா யாரு பிந்துவான் தெரியாது. ஒரு மோமின் ஒரு முஸ்லீம் இந்த மரணத்தையே காஃபிருக்கும் முஸ்லீம்களுக்கும் வித்தியாசத்தை பாருங்கள். நீங்கள் போய் ஒரு காஃபிரிடம் போய் சாவை பத்தி பேசி பாருங்கள், ஒரு நல்ல சபை என்று சொல்வார்களே, திருமண வீட்டில் போய் பேசி பாருங்கள், அபசகுண வாயை பொத்து இதலயா பேசுவது, இதலயா பேசுவது கேட்பார்கள். ஒரு மூமினிடம் போய் கேட்டு பாருங்கள், பேசி பாருங்கள், அது ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த பாடம் இபாத், இபாதத்துகளுக்குள் வரும் அது என்ன? ஒரு அடியான் அக்சருத்தி காதிமுல்லதாதி அனியல் மௌத், இன்பங்களை எல்லாம் உடைத்து சாம்பலாக்க கூடிய இன்பத்தின் உச்ச கட்டத்தில் ஒரு மூமின் இருக்கிற நேரத்தில் தன்னுடைய மரணத்தை நினைத்து பார்க்க வேண்டும். அதை ஞாபகப்படுத்துவது நன்மை. அல்லாஹ்வுடைய எங்களில் யாரும் அபசகுணம் என்று சொல்ல மாட்டோம், எங்களில் யாரும் அப்படி சொல்ல மாட்டோம். ஏனென்றால் அந்த மரணத்தை பத்தி நாம் பேசியாக வேண்டும். அது அல்லாஹ் அது நன்மை வைத்திருக்கிறான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பார்த்தீர்களா, எல்லாரும் ஏற்றுக்கொண்ட இந்த கொள்கையிலேயே இவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கிறான். எந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டாலும்
அதில் வித்தியாசம் இருக்கிறது. நாங்களும் காஃபிரும் ஒரே மாதிரி மரணத்தை ஏற்றுக்கொண்டால் நாம் ஏன் முஸ்லீமாக இருக்க வேண்டும்? அதிகமான முஸ்லீம்களுக்கு அந்த ஞாபகமே இல்லை. போன வாரத்தில் எந்த கிழமையில் என்ன நாளில் உன்னுடைய மரணத்தை யோசிச்சு பார்த்தாய்? ஒரு சந்தாக்கள் நீ போறது எப்படி யோசிச்சு பார்த்தா என்றால் ஞாபகமே இல்லை. உலகத்தில் மூழ்கிய விதத்தில் இந்த மண்ணுக்கு அடியில் வாழ வேண்டிய வாழ்க்கை ஞாபகமே இல்லை. அப்படி என்றால் எங்களுக்கும் காஃபிருக்கும் என்ன வித்தியாசம்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்த ஒரு பாடத்தை சொல்லித்தரலாம் நினைக்கிறேன். மறுமையினாளுடைய நம்பிக்கை, இந்த நம்பிக்கை எல்லா நம்பிக்கைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நம்பிக்கை. வல் யௌமில் ஆகிர், இந்த நம்பிக்கையை நாம் நம்ப வேண்டிய விதமே தனி. ஆனால் அதிகமான முஸ்லிம்கள் என்ன சொல்கிறார்கள்? மறுமை நாள் இருக்கிறது, அதை நம்பிவிட்டேன் என்று சொல்கிறார்கள். இல்லை, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானு ஹுத்தால மறுமை நாளை எப்படி நம்ப வேண்டும் என்று திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். எப்படி நம்ப வேண்டும்? அவுலாலக்கு, அதாவது தரபத்தி சா ஒன் சக்கல் கமர், மறுமை நெருங்கிவிட்டது, சந்திரன் பிளந்து விட்டது. அல்லாஹ் ஜல்லஷானு ஹுத்தால சொல்கிறான், சந்திரன் பிளந்து விட்டதாம், மறுமை நெருங்கி விட்டதாம். ஒரு மூமின் மறுமையை பத்தி சொல்கிற நேரம் எப்படி சொல்ல வேண்டும்? மறுமை நெருங்கிட்டப்பா, மறுமை வேகமாக வரப்போகிறது, மறுமை வரும் என்று நம்ப கூடாதாம், மறுமை அவசரமாக வரும் என்று நம்ப வேண்டுமாம். மரணம் எப்பொழுது எப்படி திரும்பினா வருமோ தெரியவில்லை என்று நம்புறானோ இதே மாதிரி மறுமையும் ஒரு மூமின் வேகமாக வரும் என்று நம்ப வேண்டும். இந்த நம்பிக்கை நம்மில் எத்தனை பேரிடம் இருக்கிறது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, புத்தளம் டவுன்ல ஒரு மனிதர் இருக்கிறான் கற்பனை பண்ணுங்கள். ஒரு பேச்சுக்கு ஒரு மனிதர் இருந்து கொண்டு சொல்கிறார், இன்றைக்கு 2:30 மணிக்கு சரியாக இந்த நம்பர் பிளேட் உள்ள வாகனம், இந்த நம்பர் பிளேட் உள்ள வாகனத்தோட விபத்துக்குள்ளாக்கப்பட்டு 2 பேர் உயிரிழப்பார்கள் என்று சொன்னா 2:30 மணிக்கு நீங்க போய் பாக்குறீங்க, 100 பேர் பாக்குறாங்க. சொன்ன மாதிரியே அந்த வாகனம் விபத்துக்குள்ளாக்கப்பட்டு 2 பேர் இறந்துட்டாங்க, 2 பேர் மௌத்தாயிட்டாங்க. 90 பேர் என்ன செய்வார்கள்? அவர் சொன்னதை வித்தியாசமாக பார்ப்பார்கள். இவருக்கு பெரிய ஆற்றல் இருப்பதாக பார்ப்பாங்க. சொல்லிட்டாரு, சொன்ன மாதிரி நடந்துச்சு. 10 பேர் சந்தேகிப்பாங்க. என்ன சொல்லுவார்கள்? இது இவருடைய செட்டிங்கோ தெரியாது, ஏதோ எங்களை நம்ப வைக்கிறதுக்கு இவர் போட்ட பிளானோ தெரியாதுன்னு பார்ப்பாங்க. அப்படி யாருமே இல்லை, கற்பனை பண்ணி பார்ப்பதற்காக வேண்டி சொல்கிறேன். நல்லா உடனே இல்லையார்களே, அதாவது அப்படி சொல்லிவிட்டு போய்விடுவார்கள். அந்த மனுஷன் சொல்றான், அடுத்த வாரம் சனிக்கிழமையில தம்ப பண்ணியில 11:30 மணிக்கு அரஸ், அதாவது 30 செகண்டுக்கு ஒரு பூமி குலுக்கம் வரும்டா. சொன்னா அத்தனை பேரும் நேரத்தை பார்த்து பூமி குலுக்கத்தை எதிர்பார்த்திருக்கிற நேரம் சரியாக 11:30 மணிக்கு சனிக்கிழமை ஒரு பூமி குலுக்கம் வந்தா 10 பேர் சந்தேகித்தார்களே, அந்த 10 பேரும் தலை குனிந்து விடுவார்கள். வாகன விபத்து இவர் செட்டிங்கா இருந்தா தம்ப பண்ணி எப்படி ஆட்டுவது? இவரால முடியாது, ஒரு மனிதனால முடியாது அப்படி என்று சொல்லி அவர் சொல்லுவதை எல்லாம் ஏற்றுக்கொள்வார்கள். அப்படி எந்த மனிதன் உலகத்தில் இல்லை. கற்பனை பண்ணுவதற்கு சொல்கிறேன், அந்த மனிதர் நீங்கள் கைப்பிடித்திருக்கிறீங்க, உங்க புள்ள மலல மொழி பேசுற உங்க செல்ல புள்ள. அந்த மனிதர் சொல்கிறார், உங்க மகனை பார்த்து நீங்க செல்லமா வளர்த்து நிறைய கனவு காணக்கூடிய காலையிலிருந்து பகல் ராத்திரி எல்லாமே உங்க பிள்ளைகளுக்காக செலவழிக்கிற அந்த பிள்ளைய பார்த்து அவர் சொல்கிறார், இவருக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகி வீல்சேர்ல போவார். இப்ப இல்ல, 2026 ஆம் ஆண்டு இவர் வீல்சேரில் தான் போவார் என்று சொன்னால் உங்களுக்கு கண்ணால ஓடும். இப்ப இல்லப்பா, 2026 கண்ணால ஓடும். ராத்திரி போய் நீங்கள் அமர்ந்திருப்பீங்க, வீட்டில் சாப்பிடுவதற்காக சாப்பாடு எடுப்பீங்க, சாப்பாடு உள்ள போகாது, நெஞ்சு அடைக்கும், உள்ள போகாது, தேம்பி தேம்பி அழுவீங்க. உங்க மனைவி செய்தியை கேட்டு அழுவா, என்ன பிரச்சனை? நாளைக்கே வீல்சேர்ல போக மாட்டாங்களே, 2026 தானே போவாங்க. நம்பி விட்டீர்கள், ராத்திரி பதறி முழிப்பீங்க, காலை பாப்பீங்க, கெட்ட கனவு கண்டுட்டேன் சொல்லுவீங்க, உங்க புள்ள காலை தடாவீங்க, உங்களுக்கு அறியாமலேயே 2017 நீங்கள் இருப்பீங்க, 2026 நோக்கி உங்க மனசு போகும். வீல்சேர்ல உங்க குழந்தை போற மாதிரி ஞாபகம் வரும், இரவுக்கெல்லாம் கண்ணீர் ஓடும். எனக்கு வந்தா பரவாயில்லையே, என் பிள்ளைக்கு வரக்கூடாது. நான் கேட்கிற அப்படி ஒரு சம்பவம் நடந்தா, அப்படி ஒரு மனிதர் இருந்து உங்க குடும்பத்தை பத்தி சொன்னா, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை கற்பனைக்கு எடுத்து பாருங்க, அது வேகமா வர்ற மாதிரி இருக்குமா? 10
ஆச்சரியம்.
பெருமானார் இதுவரைக்கும் பேசிய விதத்தில் பேசவே இல்லை. இதுவரைக்கும் யாராவது ஒருவர் வந்து பசிக்கிறது என்றால் ரசூலுல்லாஹிடம் சொல்லியிருக்கிறார்களா? ஆமாம் சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஜும்மாவிலே இருக்கிற நேரம், ஹுத்பா அதாவது உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிற நேரம், சஹீஹுல் புகாரியிலே ஜும்மாண்ட் பாபுல் ஜும்மா ஜும்மாண்ட பாடத்தில் கடைசி ஹதீஸ் இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரிலே உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஒரு மனிதர் எழும்பினார், ஃபகாம ரஜுலுன் ஃபகாம அராபி, ஒரு அராபி கிராமவாசி எழும்பினார், யா ரசூலல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரை கட்டுமையான வறட்சி அடிக்கிற வெயில் கொண்டுமே பண்ண முடியாது, எங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடம் நீங்கள் துஆ கேட்க மாட்டீர்களா, கையேந்த மாட்டீர்களா யா ரசூலல்லாஹ்? ரசூலுல்லாஹ் மிம்பரில் இருந்து கையேந்துறார்கள், வரஃபா பியதீஹி, தன்னுடைய ரெண்டு கரங்களையும் அல்லாஹ்விடம் ஏந்தி சொல்கிறார், யா ரஹ்மானே இப்படிப்பட்ட வறட்சி எங்களுக்கு உதவி செய்து விடியா அல்லாஹ்னு கேட்கிற நேரம், அனஸ் பின் மாலிக் ரழியல்லாஹு சொல்றாங்க, ஜும்மாவுல எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிற நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் தூக்கின கையை கீழே போடவில்லை, கட்டுமையான வறட்சி இருந்த நேரம் தூக்கின கையை கீழே போடவில்லை ரசூலுல்லாஹ், அவருடைய தாடி நலைந்து அப்படியே தண்ணீர் கீழே கொட்டி கொண்டிருந்தது, எங்களுடைய பள்ளி வாசல் ஓட்டை ஒடிசல்கள் இருக்கிறது, மேலே மழை பெய்து ரசூலுல்லாஹ் நலைந்து விட்டார்கள், அதைத்தான் தாடி நலைந்து தூக்கின கையை கீழே போட முன்னாடி ரசூலுல்லாஹ்வுடைய தாடியில் இருந்து தண்ணி கொட்டினதை சஹீஹுல் புகாரியில் பார்க்கலாம். அடுத்த வாரம் அதே மாதிரி ஒரு அராபி ஃபக்காம அவரோ அல்லது அவரே மாதிரி ஒருவர் வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ் அடிக்கிற மழையை பாருங்கள் யா ரசூலல்லாஹ், பெய்கிற மழையை பாருங்கள் யா ரசூல், ஹலக்கல் மஹால் தஹத்தமல் பனா, எங்கள் சொத்து செல்வங்கள் அழிந்து விட்டது யா ரசூலல்லாஹ், எதையெல்லாம் கட்டி வைத்தோமோ அவைகள்லாம் இடிந்து ஒடிந்து போகிறது யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்விடம் கேட்கக்கூடாத மழையை நிப்பாட்ட சொல்லி மழை அதிகமாகி விட்டது. அனஸ் பின் மாலிக் ரழியல்லாஹு சொன்னார்கள், ரசூலுல்லாஹ் வானத்தை நோக்கி விரலை உயர்த்தினார்கள், உயர்த்தி விட்டு அல்லாஹ்விடம் சொன்னார், அல்லாஹும் ஹவாலைனா வலாலைனா, யா அல்லாஹ் மழையை நிப்பாட்டன் ரசூலுல்லாஹ் கேட்கவில்லை, இந்த மழையை பிரயோசனமான இடத்துக்கு எங்களுக்கு வேண்டாம் யா ரசூலல்லாஹ், யா அல்லாஹ் அவதை பிரயோசனமான இடத்துக்கு, காட்டு பிரதேசங்களுக்கு, மணல் குன்றுகளுக்கு இதை அனுப்பிவிடு யா அல்லாஹ்னு கைகளால் இஷாரா செய்கிற நேரம் கார் மேகங்கள் அப்படியே போவதை கண்களால் நாங்கள் பார்த்தோம். அனஸ் பின் மாலிக் சொன்னாங்க, இந்த மழையை பேசாத யாரும் இல்லை, எப்படி சுனாமியை பேசாத யாரும் இல்லையோ, வாதுல் கனாத் மதீனாவிலே கனாத் என்று ஓடை இருக்கிறது, ஒரு மாதமாக இந்த ஓடை ஓடியது, மதீனா பள்ளமாகி விட்டது, வருபவர் போவர் எல்லாம் இந்த மழையை பேசினார்கள், அப்படிப்பட்ட ஒரு மழை என்று சஹீஹுல் புகாரியில் இடம் பெறுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வறட்சி என்று வந்தால் ரசூலுல்லாஹ் கையேந்திருக்கிறார்கள், இன்றைக்கு அப்படி நடக்கவில்லை, பள்ளியிலே ஆச்சரியமான ஒரு பதில் கொடுத்தார்கள் ரசூலுல்லாஹ். சஹீஹுல் முஸ்லிமிலே இந்த புத்தளத்தில் இருந்து ஒரு மனிதர் பேசினால், நான் சொன்னேனே அந்த உவமையை தாண்டி ரசூலுல்லாஹ் இந்த உலகத்தில் எந்த மனிதனாலும் பேச முடியாது, அற்புதமான ஒரு பதில் கொடுத்தார்கள் வறட்சிக்கு. இன்னொரு காஃபிர் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி ரசூலுல்லாஹ் பேச முன்னாடி பலர்கள் ரசூலுல்லாஹ்விடம் வந்து வறுமை பசி பட்டினி என்று சொன்னால் என்ன பதில் கொடுத்தான்னு பார்த்தால் தான் இந்த பதில் எவ்வளவு வித்தியாசம் என்று நீங்கள் புரிவீர்கள். ரசூலுல்லாஹ்விடம் ஒரு காஃபிர் வந்தார், அல்லாஹ்வுடைய தூதரிடம் பார்த்து சொன்னார் பசிக்கிறது என்றார். ரசூலுல்லாஹ் முஸ்லிம் காஃபிர் பார்க்க மாட்டார், என்ன சொன்னார், பக்கத்துள்ள சஹாபிக்கு பாலை கறந்து கொடுங்கள் என்றார், குடித்து விட்டு மறுக்கோப்பை நீட்டினார், மறுபடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுங்கள் என்றார், ஏழு தடவைகள் குடித்தார். அடுத்த நாள் வந்த உடனேயே சஹாபி பார்த்து விட்டார், இவர் வந்திருக்கிறார், வந்தால் என்ன சொன்னார் தெரியுமா, அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிவிட்டார், ஷஹாதத்தை சொல்லிவிட்டார். நானும் நீங்களும் சபையில் இருந்தால் என்ன நினைப்போம், நேத்து ஷஹாதாவை சொல்லாமல் ஏழு கோப்பை, ஷஹாதத்தை சொல்லி 14 கோப்பையாவது ட்ரை பண்ணுவாராக இருக்கும், பால் அவ்வளவு பசி, இதுக்குத்தான் ஷஹாதத்தை நினைப்போம். ஆச்சரியமாக வந்து சொன்னார் ஷஹாதத்தை சொல்லிவிட்டு பலவையா வழக்கமான பேச்சு, பசிக்கிறது என்று சொன்னார், சாப்பாடு வேணுமென்றார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், கொடுங்கள் அப்பா பாலை கறந்து கொடுங்கள் என்றார்கள், கொடுத்தால் ஒரு கோப்பை நிறைய குடித்து விட்டு சஹாபி ரெடி ஆகினார் அடுத்த கோப்பையை நிறைத்து கொடுப்பதற்கு, வேண்டாம் என்று விட்டார், வேண்டாம். அந்த சஹாபி ரசூலுல்லாஹ் சொன்னார், யா ரசூலல்லாஹ் நேத்து ஏழு இன்றைக்கு கொண்டு வேணாம் என்று விட்டாரு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், ஒரு மோமீன் ஒரு குடலுக்கு சாப்பிடுவான், ஒரு காஃபிர் ஏழு குடலுக்கு சாப்பிடுவான், அல்லாஹ் அந்த உணவில் பரக்கத்தை வைத்திருக்கிறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உணவு கேட்டு வந்தவருக்கு ரசூலுல்லாஹ் உணவு கொடுத்த விதம் இது, ஆனால் இன்றைக்கு சம்பந்தமே இல்லை என்று நாங்கள் நினைப்போம். ரசூலுல்லாஹ் என்ன பேசினார்கள் தெரியுமா, பள்ளியிலே வந்து ஒருவர் கேட்டார், கடுமையான பஞ்சம், நீங்கள் தான் தலைவர், கடுமையான வறட்சி மதீனாவிலே தலை தூக்கி ஆடுகிறது, நீங்கள் தலைவர் ஏதாவது தீர்வு சொல்லுங்களே என்று கேட்டார். அல்லாஹ் அப்படி பேச வைத்திருந்தான். சஹீஹுல் முஸ்லிமிலே இந்த செய்தி இடம் பெறுகிறது. பக்கத்திலே உள்ள ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ் கூப்பிட்டார்கள், அதீ பின் ஹாத்திம் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள்,
அல்லாஹ்வுடைய தூதர் கூப்பிட்டார், அதி வந்தவருக்கு பதில் கொடுக்கவில்லை ரசூலுல்லாஹ், வந்தவர் கேட்க பள்ளியில் உட்கார்ந்த ஒருவருக்கு பதில் கொடுத்தார். அதி பின் ஹாத்திம் ரழியல்லாஹு பார்த்து சொன்னார், அதி உன்னுடைய ஆயுளை அல்லாஹ் நீடித்து தந்தால், உன்னுடைய ஆயுளை அல்லாஹ் நீடித்து தந்தால் நீர் பார்ப்பாய் கிஸ்ராவுடைய வெள்ளி மாளிகை, அவருடைய கருவூலங்களை அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு கொடுப்பான் என்றார்கள் ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதை நான் இப்படி சொன்னால் உங்களுக்கு எந்த ஆச்சரியமும் புரியாது. கிஸ்ரா என்றால் யார், அவருடைய வெள்ளை மாளிகை என்ன, அவருடைய கருவூலங்கள் என்ன, மதீனா எப்படிப்பட்ட சிட்டி என்று படத்தை சொன்னால் இந்த உலகத்தில் எந்த மனிதனுக்கும் இப்படியான ஒரு வார்த்தையை பேச முடியாது என்று நீங்கள் ஒப்புக்கொள்வீர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா, பாரசீக ஆட்சியை, பாரசீக மன்னர், அவருடைய கருவூலங்கள், அவருடைய வெள்ளை மாளிகை, சொத்து செல்வங்கள் எல்லாம் மதீனாவுக்கு வருமா, முஸ்லிம்கள் அதை கைப்பற்றி விடுவார்களா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாரசீகம் என்றா என்ன, ரோமம் என்றா என்னன்னு நீங்கள் படித்தால் உங்களுக்கு நன்றாக புரியும். இன்றைக்கு அமெரிக்கா என்ன வல்லரசோ, இதை மிஞ்சிய வல்லரசு ரோமம். மறந்துடாதீங்க, வரலாறு படித்தவரிடம் கேட்டு பாருங்க, அமெரிக்காவுடைய ஜனாதிபதிமார்களுடைய பட்டியலை விட இன்றைக்கு உலகம் மறக்காத பட்டியல் ரோமத்துடைய ஜனாதிபதிமார்களுடைய பட்டியல். ஆகஸ்டின் சீசர், ஜூலியஸ் சீசர், ஹெர்க்குலஸ் இருக்கல் மன்னர், ரசூலுல்லா லெட்டர் எழுதிய இருக்கல் மன்னர், ரோமபுரியின் ஆட்சியாளர். ரோமம் என்றால் இத்தாலியை தலைநகரமாக கொண்டு இன்றைக்குள்ள சிரியா வரைக்கும் வரக்கூடிய ரொம்ப பிரம்மாண்டமான ராஜ்யம் ரோம ராஜ்யம். இன்னொரு பக்கத்தில் பாரசீக ராஜ்யம், ஈரானை தலைநகரமாக கொண்டு உஸ்பெகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் என்று இஸ்தானிஸ்தான் என்று சொல்லக்கூடிய அத்தனை நாடுகளும் உள்ளடக்கின ரொம்ப பெரிய வல்லரசு. இந்த ரெண்டு வல்லரசும் உலக வரலாறிலே இன்றைக்கு வரைக்கும், நான் இருக்கிற பேசக்கூடிய இந்த காலம் வரைக்கும் பேசக்கூடிய ஒரு அற்புதமான வரலாறுக்கு சொந்தக்காரர்கள். இந்த கேலண்டரை எடுத்து பார்த்தால் இதிலே அமெரிக்கா வைத்த ஒரு பேரை மாதத்துக்கு காட்ட மாட்டீங்க. ஜனவரி அமெரிக்கா வைத்த பேரா, மார்ச் அமெரிக்கா வைத்த பேரா, இல்லை. ஆகஸ்ட் என்ற மாதம் இருக்கிறதே, அது ரோமபுரியர்கள் வைத்த மாதம். அவருடைய மன்னருடைய பேர் ஆகஸ்டின் சீசர், அந்த மாதத்தை கொண்டு வந்து வைத்தார்கள். ஜூலியஸ் சீசர் ஜூலை என்ற மாதம் தன்னுடைய கேலண்டரில் கொண்டு போய் அடுத்த மன்னர் வந்து ஜூலை என்ற மாதத்தை வைத்தார்கள். எந்த அளவுக்கு கேலண்டரில் செய்தார்கள் என்றால், கேலண்டரில் 31, 30, 31, 30 இதான் ஆரம்ப காலத்து கேலண்டர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பிப்ரவரியில் மட்டும் ஒன்று குறையும். என்ன செய்தார்கள் தெரியுமா, என்ன செய்தார்கள் தெரியுமா, வந்து ஆகஸ்டின் சீசர் தனக்கு பேரை வைத்துக் கொண்டார், ஜூலியஸ் சீசர் தன்னுடைய பேரை வைத்தார் ஆகஸ்ட், அவர் ஜூலை என்று வைத்தார். ரெண்டு பேருக்கும் 30, 31 வரக்கூடாதான். கேலண்டரில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், பண்டை கால கேலண்டரை உங்களுக்கு விக்கிபீடியாவில் பார்க்கலாம், பார்த்தால் அது அப்படி இல்லை, 31, 30 ஆகத்தான் வரும். ஆனால் இப்போ உள்ள கேலண்டரை நீங்கள் பார்த்தால் பிப்ரவரியில் எடுத்து ஒன்றை கலட்டி அதில் சொருவி வைத்திருக்கிறார்கள். ஜூலைக்கும் ஆகஸ்டுக்கும் எத்தனை நாட்கள் என்று பாருங்கள். ஏன் நான் அவருக்கு செகண்ட் ஆகக்கூடாது? அந்த ரோமபுரி மன்னர்கள் செய்தது இன்றைக்கு வரைக்கும் எனக்கும் உங்களுக்கும் கேலண்டர் என்றால் எப்படிப்பட்ட பலசாலிகள். இதை சொன்னால் தான் இந்த ஹதீஸை உங்களுக்கு விவரமாக சொல்ல முடியும். திருக்குர்ஆனை எடுத்து பாருங்கள், இதில் அமெரிக்கான ஒரு அத்தியாயம் காட்ட முடியுமா, அமெரிக்கான ஒரு வசனம் காட்ட முடியுமா? திருக்குர்ஆனில் ரோமம் என்று, ரோம சாம்ராஜ்யம் என்று ஒரு அத்தியாயம் இருக்கிறது, 30வது அத்தியாயம். ஏன் அரசியலை எல்லாம் பேசுறான்? ரோமத்துக்கும் இஸ்லாத்துக்கும் என்ன சம்பந்தம்? ரோம பேரரசுக்கும் இஸ்லாத்துக்கும் என்ன சம்பந்தம்? நானும் நீங்களும் 30வது அத்தியாயத்தை பரட்டினால் முதல் 5 வசனமும் ரோமபுரியை பத்தி இஸ்லாம் பேசுது. அமெரிக்கா இன்றைக்கு வல்லரசு, அமெரிக்காவை பத்தி எங்கேயாவது இருக்கிறதா? இல்லை, ரோமபுரியை பத்தி இருக்கிறது. ஏன் என்று நான் சொல்லுவேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படிப்பட்ட வல்லரசு இந்த ரோம பேரரசை பத்தி திருக்குர்ஆன் என்ன பேசுது? அந்த காலத்தில் மக்காவிலே உள்ளவர்கள் என்ன பண்ணினால், ரொம்ப பிரம்மாண்டமான போர் பாரசீகத்துக்கும் ரோமத்துக்கும் நடக்கிற ரோம் போர்ல பாரசீகம் தோத்து, ரோமம் தோத்து பாரசீகம் வெற்றி பெற்று விட்டது. வெற்றி பெற்ற உடனே மக்கத்து காஃபிர்கள் என்ன பேசினார்கள் தெரியுமா? அப்படியே பிளேட்டை பரட்டி போட்டார். என்ன சொன்னார்கள்? ஏனென்றால் அரபிகளுக்கு அந்த காலத்து தொழில் பெர்ஃபியூம், வாசன திரவியங்கள். இன்றைக்கு உலகத்திலே வாசமான மக்கள் அந்த அரபிய தீபகற்பத்தில் தான் அழகாக உடுக்கக்கூடியவர்கள் அமெரிக்காவிலும் நீங்கள் பார்க்க முடியாது. அந்த காலத்திலிருந்து வெண்மை என்பது அவருடைய ஆடையாக இருந்தது. அவர்கள் சுத்தத்தை அப்படி பேணுவார்கள், அந்த அளவுக்கு வாசத்தோடு இருப்பார்கள். இதைத்தான் அவர்கள் ரோமத்துக்கும் பாரசீகத்துக்கும் உலகம் முழுக்க இலங்கைக்கு வந்ததும் அந்த பெர்ஃபியங்களை கொடுப்பதற்கு. அந்த அத்தார்கள் தான் வியாபாரத்தில் மேலாக இருந்தது. இதே மாதிரி அவர்கள் அங்கும் இங்கும் போய் வருகிற நேரம் சிரியாவுக்கு
ரோமத்துக்கும் பாரசீகத்துக்கும் போய் வருகிற நேரம், ரோமத்துக்கும் போய் வருகிற நேரம் அங்க நடக்கிற யுத்தத்தை பத்தி அவர்கள் கேள்விப்படுகிறது. யுத்தம் என்னாகுது? ரோமத்துக்கும் பாரசீகத்துக்கும் யுத்தம் நடக்குது. வல்லரசுகள் நடக்கிற யுத்தத்தில் ரோமம் தோத்து விடுகிறது, பாரசீகம் வெற்றி பெற்று விடுகிறது. காபிர்கள் என்ன பேசினார்கள் தெரியுமா? ரெண்டு கட்சிகளுக்கு தேர்தல் நடந்து ரெண்டு கட்சியிலே உண்டு தோத்தால் உள்ளவர்கள் எல்லாம் பேச ஆரம்பிப்பார்களே, சும்மா உள்ள காபிர்களுக்கு ரோமமும் சம்பந்தம் இல்லை, பாரசீகமும் சம்பந்தம் இல்லை. ஆனா பேச வைத்தான் சைத்தான். என்ன பேச வைத்தான் தெரியுமா? என்னப்பா, உங்களை மாதிரி இறை தூதராம், இறைவன் இருக்கிறானாம், இறை தூதராம், வேத புத்தகமாம், இப்படி சொல்ற கூட்டம் தானே ரோமபுரி. ரோமபுரி பைபிள் இருக்குதாம், இறை தீர்க்கதரிசிகள் வந்தார்களாம். இதே மாதிரித்தானேப்பா, நீங்க ஒரு நபி இருக்கிறார், குர்ஆன் வந்திருக்கிறேன் சொல்றீங்களே, உங்க கூட்டம் தோத்து விட்டது. நாங்கள் ஆத்துசா மனாத் பல கடவுள்கள் வணங்குவோம், நிறைய வணங்குவோம், எங்களுக்கு வேத புத்தகம் எல்லாம் இல்ல, எங்க கூட்டம் தான் பாரசீகம். அவனாக பிரித்துக் கொள்கிறான், இது எங்க கூட்டம், இது உங்க கூட்டம் சொல்லிவிட்டு சொன்னான். எங்க உங்க இறைவன் தோத்து விட்டானே, உங்களை மாறி நபிமார்கள் என்று சொன்ன ஒரு கூட்டம் தான் ரோமத்தில் இருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள், அவர்கள் தோக்க எங்களை மாறி பல கடவுள்களை வணங்குற கூட்டம் சிரியாவிலே, அதாவது பாரசீகத்திலே வெற்றி பெற்று விட்டதென்றா, உங்க இறைவன் தோத்து விட்டான். இதை கேள்விப்பட்ட சஹாபாக்களுக்கு மனக்கவலை வந்துட்டு, மனக்கவலை, பேசுவது கொண்டுமில்லை, முழு அரபிய தீபமே நடுங்கிறது. ஏக இறைவன் ஆச்சரியமாக பேசுகிறான். இறை தூதருடைய ஹதீஸில் இதை பார்க்க இயலாது. எப்படி பேசுகிறான்? ரோம பேரரசு என்ற ஒரு அத்தியாயம், அலிஃப்லாமீம், பாலைவனத்துக்கு இறைவன் பதில் கொடுக்கிறான், உலகத்துக்கு இறைவன் பதில் கொடுக்கிறான். அலிஃப்லாமீம், அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா பேசுகிறான், இன்னும் சில ஆண்டுகளில் ரோமம் மறுபடி வெற்றி பெறும், ரோமம் மறுபடி வெற்றி பெறும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், ரோமம் வெற்றி பெற்றாலும் பாரசீகம், அதாவது முன்னாடியும் பின்னாடியும் அதிகாரம் அல்லாஹ்வுக்கு இருக்கிறது, அதிகாரம் அல்லாஹ்வுக்கு இருக்கிறது, ஆனால் இன்னும் சில ஆண்டுகளில் ரோமம் வெற்றி கொள்ளப்படும். அயோமயதின், அந்த நாளில் மோமீன்கள் நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். முன்கூட்டி அறிவிச்சாச்சு. இது ஒரு இறை தூதர் சொல்லவில்லை, இறை வேதம் சொல்லுது. இது நடக்காவிட்டால் பாலைவனத்தில் எல்லோரும் சிரிப்பவர்கள். இறை வேதம் என்றீர்களே, இறைவன் பேசினானாம், எங்கப்பா ரோமம் மறுபடி வெற்றி பெறவில்லையே, பாரசீகம் வெற்றி பெற்றுட்டு மறு சண்டையில பாரசீகம் தோக்கும், ரோமம் வெற்றி கொள்ளப்படும், வெற்றி பெறும். இது நடக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை. ஏழு வானத்துக்கு மேல் இருந்து வகி வந்தது என்று ரசூலுல்லாஹ் பேசினார். புத்தளத்தில் ஒருவர் பேசினால் உங்களுடைய இது நடக்கும், அது நடக்கும், பூமி குலுக்கம் வரும், அது நடந்தால் அது எப்படி ஆச்சரியமாக அவரை பார்ப்பீர்களோ, அதையெல்லாம் விட ஏழு வானத்துக்கு மேல் இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயோ உள்ள வல்லரசுடைய யுத்தத்தை பத்தி பேசினார். ஹதீஸில் குர்ஆனில் வரக்கூடிய ஆயத் ஃபி பிலஷனின், தர்ஜுமாக்களை பரட்டி பார்த்தால் சில ஆண்டுகள் என்று மொழிபெயர்த்திருப்பார். அதுதான் சரியான மொழியாக்கம். சில ஆண்டுகளில் டிக்ஷனரிக்குள் நுழைந்து பார்த்தால் பிலை என்ற பதத்தை அரபிகள் பல தேவைகளுக்கு பயன்படுத்துவார்கள். அதில் ஒன்றுதான், அதாவது 1, 2, 3, 4 இது 9 வரைக்கும் நம்பர், இதுகளுக்கு பிதை என்ற பதம் பயன்படுத்தப்படும். 2 நம்பர் வந்தா பிதை என்று பயன்படுத்த மாட்டார்கள். 11க்கு பிதை இல்லை, 12 என்றால் பிதை இல்லை, 1 to 9 வரைக்கும் சிங்கிள் டிஜிட்ஸ், இவைகள் தான் பிதை. அப்படி என்றால் இன்னொரு விதமாக நாங்கள் பார்த்தால் பிரக்கெட்டுக்குள்ள எங்களுக்கு போடலாம், எண்ணி 9 ஆண்டுகளுக்குள்ள, எண்ணி 9 ஆண்டுகளுக்குள்ள இந்த போராட்டம் நடக்கும். அன்றைக்கு மூமின்கள் சந்தோஷப்படுவார்கள். ஆனால் எது வெற்றி பெற்றாலும் அல்லாஹ்விடம் தான் ஆச்சரிக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிவிட்டான், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் சொன்னது சொன்ன மாதிரி அமெரிக்காவிலே, அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் போராட்டம் நடக்கிற நேரம் சாதாரண செய்தி இல்லை. இது வெற்றி பெறும், இது தோக்கும் என்று சொல்வது சாதாரண செய்தி இல்லை. ரெண்டும் பலமான நாடுகள், அதனால தான் வல்லரசுகள், அதனால தான் இது தோக்க அது
வெற்றி பெறுகிறது. பலம், பாரசீகம் அப்படிப்பட்ட பலம். சொன்னது சொன்ன மாதிரி ரோம பேரரசு மறுபடி தலை தூக்கிறது. பாரசீகம் அப்படியே தலை குனிகிறது, தோக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒரு முத்திரை குத்தினான் அந்த அத்தியாயத்துக்கு. இறைவன் பேசினான் என்பதை அந்த சமூகம் உணர்ந்து கொண்டது. ரசூலுல்லாஹ் அந்த வந்தாரே பஞ்சம் என்று கேட்டாரே, அவருக்கு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அதீபின் ஹாத்திமை கூப்பிட்டு, அதி உன்னுடைய ஆயுளை அல்லாஹ் நீடித்து தந்தால் நீ பார்ப்பா என்றாங்க. ஆச்சரியமான செய்தி எது? பாரசீக கருவூலம். அவர் ஆச்சரியப்பட்டார், ரசூலுல்லாவை சந்தேகப்படவில்லை. அவர் சொன்னார், நான் திரும்ப கேட்டேன், யா ரசூலுல்லா, உர்முஸ் மகன் கிஸ்ராவா? நீங்கள் கிஸ்ரான்னு சொல்கிறீர்களே, உர்முஸ் மகன் கிஸ்ராவா? நாமால் ராஜபக்சையை கொண்டு போய் நாமாலை ஜெயிலில் அடைத்து விட்டார் என்று செய்தி பரவுகிறது. நாங்கள் திரும்ப கேட்போம், மகிந்தையின் மகன் நாமல்லா, புத்தளத்திலும் நாமல் இருக்கிறானே, அன்றாவபுரத்தில் நாமல் இருக்கிறானே, உர்முஸ் மகன் கிஸ்ராவா யா ரசூலுல்லா? வேற கிஸ்ராக்கள் இருக்கிறார்களோ தெரியவில்லை, அந்த பெரிய உர்முஸ் மகன் கிஸ்ராவா? இதையா நாங்கள் கைப்பற்றிக் கொள்வோம்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதை இப்படி சொன்னால் நீங்கள் வணங்கிக் கொள்வீர்கள். ரசூலுல்லாஹ் பேசிய வார்த்தை இந்த உலகத்தில் எந்த மனிதனுக்கும் பேச முடியாது என்று இந்த ஓமையை சொன்னால் நீங்கள் புரிவீர்கள். தம்ப பண்ணியில் இருந்து கொண்டு நான் சொல்கிறேன், அமெரிக்காவை பிடிப்பேன், ஸ்ரீலங்காவில் இருந்து கொண்டு அல்ல, தம்ப பண்ணியில் இருந்து கொண்டு நான் சொல்கிறேன், அமெரிக்காவை பிடிப்பேன். நிறைய பேர் பேசுவீர்கள், லூசோ தெரியாது, கிறுக்கோ தெரியாது என்று பேசுவார்கள். அதை எப்படிப்பா அமெரிக்காவை பிடிப்பார்கள்? தம்ப பண்ணில்லை, ஸ்ரீலங்கா இல்லை, தம்ப பண்ணி. நீங்கள் ஜசீரத்துல் அரபை படித்தால், மக்கா அது டவுன் சிட்டி, மதீனா விவசாய மண், அது விவசாயம் செய்யற கிராமவாசிகளுடைய மண். அந்த மதீனாவிலே ஒரு ஈச்சை பழம் சாப்பிட்டால் மறு சாப்பாடுக்கு வழி இல்லை, பஞ்சம் தலை விரித்து ஆடுகிறது. இந்த நேரத்தில் யாராவது சொன்னா, அமெரிக்காவுடைய கருவூலம், அமெரிக்காவுடைய ஒயிட் ஹவுஸ், அவருடைய முழு சொத்தும் தம்ப பண்ணிக்கு வரப்போவது என துப்பி விட்டு போவீர்கள். இது யாராவது பேசினால் அவரை வித்தியாசமாக பார்ப்பீர்கள். ஜசீரத்துல் அரபை பிடிப்போம் என்று ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை, ஜசீரத்துல் அரப் என்று ரசூலுல்லாஹ் பாரசீகத்தை கைநெட்டி சொன்னார்கள். பைத்துல் ஆபியல் சஹீஹுல் முஸ்லிம்ல இன்னொரு செய்தி வருகிறது, முஸ்லிம்கள் சின்ன கூட்டம், சின்ன கூட்டம், ஒயிட் ஹவுஸ், வெள்ளை மாளிகையில், பைத்துல் ஆபியல் பாரசீகத்துடைய வெள்ளை மாளிகை கைப்பற்றுவார்கள். அவருடைய கருவூலங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஸ்லிம்கள் கைகளை கொடுப்பான் என்றார்கள். எவ்வளவு காலம்? 1000 வருடம், 500 வருடம். அதீபின் ஹாத்திம், உன்னுடைய ஆயுளை அல்லாஹ் நீடித்து தந்தால், ரசூலுல்லாஹ் எண்ணிக்கையை சொல்லாமல் ஓமையாக பேசினால், அதீபின் ஹாத்திப்புக்கு 100 வருஷம் அல்லாஹ் கொடுப்பானா? அவர் இப்பொழுது 1 வயசா? இல்லை. ஒரு மனிதன் ரொம்ப கூடினால் 110 ஆண்டுகள், 100 ஆண்டுகள் வாழுவான். அதீபின் ஹாத்திம் உடைய ஆயுளை அல்லாஹ் நீடித்து தந்தால் அப்பொழுது எத்தனை வயது என்று எனக்கு தெரியாது, ஆனால் கூடி கூடி போனால் இன்னொரு 40 வருடங்கள். ரசூலுல்லாஹ் மௌத்தாக 60 வருஷம் இல்லையா, 63 வருடம். இன்னொரு 40 ஆண்டு அதீபின் ஹாத்தி மௌத்தாக வர நினைச்சா, பாரசீகம் எங்க கையில கிடைப்பதற்கு இன்னும் 40 ஆண்டுகள் என்று கணக்கு போடலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் எங்கிருந்து சொன்னார்கள், எங்கிருந்து சொன்னார்கள் முஸ்லிம்களுடைய சொத்தை பற்றி ரசூலுல்லாஹ் எங்கிருந்து பேசினார்கள்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மதீனாவிலே பஞ்சம் என்று சொல்கிற நேரம், பசிக்கிறது என்று சொல்கிற நேரம், மறு சாப்பாடுக்கு வழியில் என்று சொல்கிற நேரம், பாரசீகத்துடைய கருவூலத்தை அல்லாஹ் தருவான் என்றார்கள். அல்லாஹ் மீது ஆணையாக அதே சஹீஹுல் முஸ்லிமிலே அதீபின் ஹாத்திம் ரழியல்லாஹு பேசுறார்கள், வல்லதி நஃப்ஸி பியதி, நான் ரசூலுல்லாஹ்விடம் கேள்வி கேட்டேன், யா ரசூலுல்லாஹ், உர்முஸ் மகன் கிஸ்ராவான் கேள்வி கேட்டேன், யா ரசூலுல்லாஹ் என்று கேட்டது நான் தான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த கேள்வியை கேட்ட அந்த தோழர் சொன்னார், பாரசீகத்தை அல்லாஹ் எங்க கையில் தந்தான், அந்த படையில் நானும் ஒருவன், அந்த படையில் நானும் ஒருவன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் மௌத்தாகி விட்டார்கள், ஒரு சில ஆண்டுகள் உருண்டோடி கொண்டு போகிற நேரம் பாரசீகத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா முஸ்லிம்கள் கையில் கொடுத்தான். ஈராக் அப்பொழுதுதான் இஸ்லாமாக மாறுகிறது. அந்த எல்லா இஸ்தான் இஸ்தான் என்று சொன்னதெல்லாம் எங்கள் கையில் எப்ப வந்தது தெரியுமா? ரசூலுல்லாஹ் மரணித்து சின்ன ஆண்டுகள், ஒரு சில ஆண்டுகளில். நான் கேட்கிறேன், ஒரு இறை தூதர் இதை ஏன் பேச வேண்டும்?
அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு இறைத்தூதர் தொழுகையை பேசலாம், நோன்பை பேசலாம், ஜக்காத்தை பேசலாம், ஹஜ்ஜை பேசலாம். அவர் ஏன் இதை பேச வேண்டும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜும்மா இடம் தராத இந்த வரலாறுகளை நீங்கள் திரட்டி பாருங்கள். இதா ஹலக்கல் கிஸ்ரா ஃபலா கிஸ்ரா, இதா ஹலக்கல் கைசர் ஃபலா கைசர். கிஸ்ரா அழிந்தால் மறு கிஸ்ரா இல்லை, ரோம பேரரசு அழிந்தால் மறுபடி ரோம சாம்ராஜ்யம் உலகத்தில் இருக்காது. கைசர் பாரசீக பேரரசு அழிந்தால் மறு பாரசீகத்தை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். இன்றைக்கு ரோம பேரரசு வத்திக்கான் என்று உலகத்திலே ஆக சின்ன நாடு, ஆக சின்ன நாடு, 100,000 மக்கள் இருக்கக்கூடிய பாப்பரசரை தலைவராக கொண்ட அந்த வத்திக்கான் தான் ரோமும். சுபஹானல்லாஹ், ஆச்சரியம். ரசூலுல்லாஹ் என்ன பேசினார்கள்? இதா ஹலக்கல் கிஸ்ரா ஃபலா கிஸ்ரா, இதா ஹலக்கல் கைசர் ஃபலா கைசர். கிஸ்ரா அழிந்தால் மறு கிஸ்ராவை பார்க்க மாட்டீர்கள், மறுபடி அந்த சாம்ராஜ்யம் வராது, இந்த மன்னர்கள் முடிந்து விடுவார்கள். கைசர் பாரசீகம் அழிந்தால் மறு பாரசீகத்தை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். எல்லாம் முடிந்து விட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் ஏன் அரசியல் பேச வேண்டும்? அல்லாஹ்வுடைய வேதம் ஏன் அரசியல் பேச வேண்டும்? வேறொன்றும் அல்ல, இறை தூதர் இதையெல்லாம் பேசினால், இவைகள் எல்லாம் நடந்தால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவையெல்லாம் நடந்தால் எங்களுடைய கபர் வாழ்க்கை, மறுமைக்கு பிறகு உள்ள வாழ்க்கை நடக்க போகிறது என்பதற்கு முத்திரை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. புத்தளத்தில் இருந்து கொண்டு ஒருவர் பேசினால், நீங்கள் துடித்து கொண்டு உங்களுடைய பிள்ளையை பற்றி பேசினால், ஒரு செல்வந்தர் ஏழையாக போகிறார் என்று ஒருவர் பேசினால், நான் ஹுத்துபாவுடைய ஆரம்பத்தில் சொன்ன கற்பனை கதை உங்களுக்கு எப்படி இரவிலே துடிக்குமோ பதறுமோ, அப்படி மறுமையை நினைத்து பதறினீர்களா? நரம்பு வெடித்து மரணித்தால் என்ன ஆகும்? காலையில எழும்ப முடியாமல் இருந்தால் என்ன ஆகும்? சிந்திப்பதற்காக வேண்டித்தான், நம்முடைய நம்பிக்கை ஆழமாக பதிய வைப்பதற்குத்தான். வல்யோமில் ஆஹிர் என்ற ரசூலுல்லாஹ் அரபியில் மட்டும் சொல்லிக் கொடுத்து மனப்பாடமாக்க சொல்லவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுத்த பாடம் இது. நீங்கள் நம்ப வேண்டுமா? இந்த உலகத்தில் நடக்க முடியாத சில விடயங்களை நான் சொல்லுகிறேன், அவைகள் எல்லாம் உங்கள் கண்ணு முன்னாடி நீங்கள் பார்த்தால், அந்த சாம்ராஜ்யங்கள் எல்லாம் உங்க கையில் கிடைத்தால், ஜசீரத்துல் அரபு எங்கேயோ போகிறது, வெள்ளி குமியல்களால் நிறைகிறது, தங்க பாத்திரங்களால் நிறைகிறது. மூமின்கள் முஸ்லிம்கள் ஒழுக்கமான வாழ்க்கையை கடைபிடிக்க ஆரம்பிக்கிறார்கள். பாரசீக மன்னர் அப்படியே தன்னுடைய கோட்டையை விட்டுவிட்டு போய்விட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் இவைகள் எல்லாம் நடந்திருந்தால் மறுமையினால் நடக்க போகிறது என்பதற்குத்தான் ரசூல்லா இதை பேசினார்கள். இல்லை என்றால் இதை பேசுவதற்கு பதிலாக ரெண்டக்கா தொழுங்கள் என்று பேசியிருப்பார்கள், நீங்கள் நாலு நோன்புகள் புடிங்கள் என்று பேசியிருப்பார்கள். இல்லாத ஒரு அரசியலை ஹதீஸில் இமாம்களும் பதிவு செய்திருக்கிறார்கள் என்றால், இந்த அரசியல்கள் எல்லாம் ஏன் பதிவு செய்தார்கள் என்றால், இவைகள் எல்லாம் இறை தூதர் பேசியது உண்மைத்தான் என்ற முத்திரையை என்னுடைய கல்விகளுக்கு குத்துவதற்குத்தான் இவைகளை எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வல்ல நாய் நம் அனைவருக்கு அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ், எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, நம்பிக்கை இல்லாமல் நாம் முஸ்லீம் என்ற பேரு தாங்கிகளாக வாழ்ந்தால் எங்களுடைய செயல்பாடுகளுக்கும் காஃபிர்களுடைய செயல்பாடுகளுக்கும் எந்தவித வித்தியாசமும் இருக்காது. எங்களை வித்தியாசப்படுத்துவது எங்கள் கல்வில் ஆழமாக இருக்கக்கூடிய ஈமான். அதனால் பள்ளிவாசலுக்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் எப்படி ரசூலுல்லாவுக்கு சித்திரம் கீறினால் நாம் எல்லாம் போராட்ட களத்தில் இறங்கி ரசூலுல்லாவுக்கு கார்ட்டூன் வரை விடமாட்டோம், உருவப்படங்கள் இல்லை என்று போராடுகிறோமோ, எப்படி முஸ்லீம்களுக்கு பாதிப்பு நடந்தால் முழு முஸ்லீம் சமூகமும் ஒன்று சேர்ந்து அந்த பாதிப்புக்கு எதிராக போராடுகிறோமோ, எங்களுடைய வீடுகளில் ஈமானை கொண்டு போய் கொடுத்து அதை பாதுகாக்கிற பொறுப்பு ஒவ்வொரு ஆணுக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதான் அப்படி என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நிறைய செய்திகளை நானும் நீங்களும் கேட்க வேண்டும், படிக்க வேண்டும், அவைகளை நடைமுறைப்படுத்தி வீடுகளுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இந்த உலகத்தில் எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் பெருமானர் பேசிவிட்டு போய்விட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய பேச்சுகளை நீங்கள் கேட்க ஆசை இல்லையா? அவர்கள் பேசிய பேச்சுகளை நீங்கள் பார்க்க ஆசை இல்லையா? இந்த உலகத்தில் நடக்கும் சம்பவங்களை பற்றி ரசூலுல்லாஹ் நிறைய பேசியிருக்கிறார், இவைகளை உங்கள் வீடுகளில் நீங்கள் பேசுவதற்கு ஆசை இல்லையா? என்னையும் உங்களையும் இந்த உலகத்தை விட்டும் பிரிந்து நானும் நீங்களும் இந்த மண்ணுக்கு அடியில் போவதற்கு முன்னாடி அல்லாஹ் பேசியதை நானும் நீங்களும் பேச வேண்டும், அல்லாஹ் பேசியதை நானும் நீங்களும் கேட்க வேண்டும். திருக்குர்ஆன் எங்களை பார்த்து பேசிக்கொண்டிருக்கிறது, இறை தூதர் நிறைய பேசினார், நானும் நீங்களும் அல்லாஹ்வுடைய தூதரை பார்ப்பதற்கு அவர் இல்லை,
அல்லாஹ்வுடைய தூதருடைய பேச்சு அப்படியே பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அவைகளை எல்லாம் நம்முடைய வீடுகளில் நாம் அவைகளை எல்லாம் வாசித்தால் படித்தால் நிச்சயமாக நம்முடைய வீடுகளில் ஈமான் பாதுகாக்கப்படும். ஈமானை பாதுகாக்க வேண்டும். பணங்களை சம்பாதித்து அவைகளை பாதுகாப்பதற்கு எவ்வளவு முயற்சி எடுக்கிறோமோ அவைகளை எல்லாம் விட சிறப்பான இந்த ஈமானை நம்முடைய வீடுகளில் நாம் பாதுகாக்க வேண்டும். அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அவர்கள் ஒரு போர்க்களத்துக்கு தபூக்குக்கு ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், அபூபக்கர் சின்ன பையோடு வந்திருந்தார், அபூபக்கர் என்ன கொண்டு வந்திருக்கிறீர்கள், சொத்தில் எந்த அளவு? அவர் சொன்னார், அல்லாஹுடைய தூதரே, வீட்டில் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர், அதாவது ஈமானை விட்டுவிட்டு ஈமானை வைத்துவிட்டு நான் அத்தனையும் கொண்டு வந்து விட்டேன் யார சொல்லல்லா என்றார்கள். வீடுகளில் ஈமான் இருக்கிறதா என்று பள்ளிவாசலில் இன்றைக்கு ஜும்மாவுக்கு வந்த ஒவ்வொருவரும் நினைத்து பாருங்கள். உங்களுடைய பிள்ளையுடைய கல்புகளுக்கு ஆமந்து பில்லா அரபியில் போயிருக்கிறதா, உணர்வாக போயிருக்கிறதா என்று சிந்தித்து பாருங்கள். ஒவ்வொரு தகப்பனுக்கும் இது கடமை. உங்களுடைய பிள்ளை உங்களை கொண்டு போய் கபரில் வைக்க முன்னாடி, என்னுடைய தகப்பன் எனக்கு ஈமானை சொல்லி தந்தார், ஈமானுக்கு வாரிசானவர்கள் என்று பேச வேண்டும். முஸ்லிம்களே, மூமின்களே, நானும் நீங்களும் எதை வாரிசாக கொடுக்கணும்டா? ஈமானை வாரிசாக கொடுக்கணும். சஹாபாக்குடைய பிள்ளைகள் எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள். ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை சொன்னார்கள், என்ன சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுக்கு அப்துல்லான்ற பேர் பிடிக்கும் என்றார்கள். போட்டி போட்டு எல்லோரும் பேரை வைத்தார்கள். அப்துல்லா இப்னு ஜாபிர், அப்துல்லா இப்னு அப்துல்லா இப்னு மக்தூம், அப்துல்லா இப்னு மஸ்ஊத், அப்துல்லா இப்னு உமர், அப்துல்லா இப்னு, இப்படியே அவர்கள் நிறைய பேர்களை வைத்தார்கள். அப்துல்லா இப்னு அப்பாஸ், அந்த வைத்த எல்லாருடைய பேரோடும் அந்த அப்துல்லா இப்னு அப்பாஸ் யார், அப்துல்லா இப்னு மஸ்ஊத் யார், அப்துல்லா இப்னு உமர் யார், இவர்கள்லாம் அப்துல்லா இப்னு ஜாபிர் யார், அப்துல்லா இப்னு உம்மு மக்தூம் யார், இவங்க எல்லோரும் மிக சிறப்பானவர்கள். சஹாபாக்களுடைய பிள்ளைகள் அவர்கள் வீட்டிலிருந்து தன்னுடைய ஜனாசாவை எடுத்து சுமந்து போகிற நேரம் தன்னுடைய பிள்ளை உடைய கல்புகளில் ஈமானை கொடுத்திருந்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹிதாயத்தை கொடுத்திருந்தான். எங்களுடைய ஜனாசாக்கள் எங்களை இந்த மண்ணை விட்டும் எடுத்து செல்கிற நேரம் அந்த ஈமானை இந்த சமுதாயத்துக்கு கொடுத்த நல்லடியார்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் சேர்த்தருள் புரிவானாக. வ ஆஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹ் ரப்புல் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.